வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூந்தி லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 கப்பு வந்து கடலை மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு 1 பிஞ்ச் உப்பு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கரைச்சிக்கணும். நல்லா கெட்டியான பதத்துக்கு கரைச்சிக்கணும், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் கொஞ்சம் நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். பூந்தி எப்படி பொரிக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல நல்லா அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுக்கணும், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஃபுல்லாகவே. பூந்தி கரண்டி எடுத்துகிட்டு அதில் 1 கரண்டி மாவு விட்டு நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி அப்போ அழகாக முத்து முத்தாக பூந்தி மாதிரி விழும். அதை வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். இப்போ 1 தடவைக்கு 2 கரண்டி வந்து ஊற்றிருக்கேன் நான். இப்போ அதை வந்து பொன்னிறமாக கிடையாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். கொஞ்சம் சவுச்சவுன்னு இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே முத்து முத்தாக இருக்கும். நல்லா வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதை. அதனால் இந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது. மொறுமொறுன்னு இருந்தால் சுகர் சிரப் ஏறாது. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கே கொஞ்சம் சவுச்சவுன்னு இருக்கும்போதே எடுத்துடணும். அது வந்து வெந்திருக்கணும், வாசம் இல்லாமல் இருந்தால் தான் அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் வெந்திருக்கணும், அதையும் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ இதை எடுத்துடலாம் வேண்டியதான். எண்ணெயை வடித்து எடுத்துகிட்டு நம்ம எடுத்து ஒரு தனியாக வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஒரு தட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை எடுத்துட வேண்டியது. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து பூந்தியாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில். ரொம்ப வந்து இதாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் மாவாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து எடுத்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வந்து சுகர் சிரப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இதை வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஏலக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூனும் கலர் ரெட் கலர் பவுடர் வந்து ஒரு பிஞ்சும் போட்டிருக்கேன். நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுட்டு 1 கம்பி பதத்துக்கு வரணும் அது. அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து 1 கம்பி பதம் வந்தால் பெட்டராக இருக்கும். 1 கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க பூந்தியை வந்து இதில் கொட்டிடணும். அடுப்பு வந்து இப்போ சிம்முக்கு வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க பூந்தியை வந்து இதில் கொட்டி கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடணும். இது வந்து ரொம்ப ஃப்ரையாக இருக்கக்கூடாது பூந்தி, அப்போ வந்து உங்களுக்கு சுகர் சிரப்பாக உரியாது. இதை வந்து மூடி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடியே வச்சுருக்கணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூந்தி வந்து சுகர் சிரப்பாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு இதில் வந்து தட்டில் வந்து கொட்டி ஆற விடணும். கை பொறுக்கிற சூடு வரும்போது லட்டு பிடிச்சி எடுத்துடலாம். முதல்ல நல்லா டைட்டாக பிடிக்கணும், அப்புறம் வந்து கொஞ்சம் லூஸாக மேலாக நிறையா ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு. இப்போ லட்டு ரெடி. டேஸ்டான சூப்பரான லட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.